கொரோனாவை ஒரே மாசத்துல விரட்டணும், இது சாத்தியமா? இந்த கேள்வியை நம்ம வீடியோவோட முடிவில் நான் கேட்குறேன். அப்போ உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம், நான் சுரேஷ். இன்னைக்கு நாம கொரோனாவை பத்தியும் அதை பெர்மனண்டா விரட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, கொரோனாவை பத்தின தேவையில்லாத பயத்தை போக்குறது. ரெண்டாவது, கொரோனாவை எதிர்க்க நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். இது போல நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல எல்லாம் கத்துக்க போறோம். மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனல் யூனிக் ஹோப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொரோனா பத்தின தேவை இல்லாத பயத்தை போக்குறது. நம்ம தனியா எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது யாரோ பின்னாடி வர மாதிரி தோணுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பயத்தோடைய போறதை விட டக்குன்னு திரும்பி பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறமா மனசுல உள்ள பயம் போயிடும். அது போல கொரோனா பத்தின பயம் போக அதை பத்தியும் அதோட பலம் பலகீனம் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல நமக்கு ஜலதோஷம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் உள்ள எல்லோருக்கும் வந்துட்டு போயிடும். அது போலதான் கொரோனாவும். சின்ன வயசுல இருந்து நாம இவ்வளோ முன்னேறி இருக்கிற மாதிரி அந்த நோய் கிருமியும் முன்னேறி வந்திருக்கு. அதாவது ஜலதோஷம் மட்டும் இல்லாம அடுத்த லெவலுக்கு போய் நுரையீரல்ல தங்கி மூச்சு விடுறதுல சிரமத்தை கொடுக்குது. அவ்வளோதாங்க. அந்த நோய் கிருமியோட பலம் என்னன்னா காத்துல கூட பரவுது. பேப்பர், துணி, இரும்புல எல்லாம் கூட சில மணி நேரம் உயிர் வாழுதுன்னு சொல்றாங்க. உடல் அளவுல பலகீனமா இருக்கிறவங்கள அதிகப்படியா பாதிப்புகளை கொடுக்குது. அதோட பலகீனம் என்னன்னா அந்த கிருமிய சுத்தி இருக்கிற கொழுப்பு லேயர் தான். சோப்பு போட்டு கை கழுவும் பொழுது அது உடஞ்சு அந்த கிருமி அழிஞ்சிரும். உடல் அளவுலையும் மனசு அளவுலையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள இந்த கிருமியால அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்க முடியறது இல்லை. கொரோனாவோட பலம் பலகீனம் பத்தி தெரிஞ்சாச்சு. அடுத்தது கொரோனா பத்தின பயம் வர காரணமான விஷயங்களை குறைக்கணும். நமக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணாத ஒரு ஃப்ரெண்டு எப்போதுமே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டும் கவலைப்பட வச்சுக்கிட்டும் இருக்கான் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? நீயும் வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம்னு தூக்கி போட்டுருவோம். அப்படித்தானே? நம்ம நாட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே டெய்லி குறைஞ்சது ஒரு 10 கொலை கேசஸ் கூட சேர்த்து கொரோனா நோய் இன்க்ரீஸ் ஆகிற கவுண்டை 24 மணி நேரமும் வீடியோஸ் மூலமாகவும் போஸ்ட் மூலமாகவும் நம்மளை பார்க்க வச்சு நம்மளை மனசளவில் கஷ்டப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70% பேர் குணமாகிட்டாங்க. இந்தியாவில் பாதிக்கும் மேலே குணமாகிட்டாங்க. எந்த ஒரு நியூஸ் சேனலுமே குணம் ஆனவங்க கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ண சொல்லி ஒரு நேர்மறையான விஷயத்தை நமக்கு கொடுத்ததே கிடையாது. எப்போதுமே எதிர்மறையான விஷயங்கள் மக்களை அதிகமாக ஈர்க்கும். அப்போதான் அவங்களால அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஸோ அவங்களுடைய சுயநலத்துக்காக நம்மளை எப்போதுமே ஒரு பயத்திலேயே வச்சிருக்காங்க. முதல் வேலையாக இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற நியூஸ் சேனல்ஸை பார்க்கறத நிறுத்தணும். ஒரு பயனுமே இல்லாத நியூஸ் நமக்கு தேவையே இல்லை. அதை அவாய்ட் பண்ணுறதுனால குறைஞ்சபட்சம் நம்ம மனசளவில் குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருப்போம். குழப்பத்தோடு இருக்கிறவங்கள ஈஸியாக வீழ்த்தலாம், ஆனால் தெளிவாக இருக்கிறவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கொரோனா பற்றின விழிப்புணர்வை ஷேர் பண்ணி மக்களை தெளிவாக்கும் பொழுது எல்லோருக்குமே பயம் குறைஞ்சிரும். தேவையில்லாமல் பயத்தினால் நடக்கிற தற்கொலைகளை தடுக்க முடியும். இப்போ கொரோனாவை எதிர்க்க நம்ம உடம்புக்கு என்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு உயிர் அணு அம்மா உடம்புல சேரும் பொழுது ஒரு உயிரா உருவாகுது. 9 மாசத்துல எல்லா உறுப்புகளையும் உருவாக்கி முழு உடம்போட இந்த உலகத்துக்கு நாம வரோம். ஒரு முழு உடலையுமே ஆரோக்கியமா உருவாக்குற சக்தி இருக்கிற அந்த உயிர் அணுவுக்கு நம்ம உடம்புல ஏற்படுற பிரச்சனைகளை சரியாக்க தெரியாதா என்ன? கண்டிப்பா சரியாக்கிறோம். அப்படி சரி பண்ற டைம்ல தொந்தரவு செய்யாதவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நம்மளால சும்மாவே இருக்க முடியாதே. சும்மா இருக்கோமேன்னு நியூஸ் சேனல்ஸை பார்த்துட்டு ஒரு பயனுமே இல்லாத கொரோனா கவுண்டை மனசுல வச்சு கவலைப்பட வேண்டியது. யோசிச்சு யோசிச்சு டைமுக்கு தூங்குறதையும் சாப்பிட்றதையும் நிறுத்தி உடலையும் வீக்காக்கிடுவோம். அப்புறம் கொரோனாவுக்கு என்ன, சாதாரண காய்ச்சலுக்கு கூட நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஸோ நாம ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணாம டைமுக்கு தூங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும். நோயை எதிர்க்க நம்ம உடலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நாம இப்போ சொல்ல போற விஷயங்களை பண்ணுங்க. ஒன்று,
காலையில் எழுந்த உடனே மெடிடேஷன் பண்ணுங்கள். மனசை அமைதியாக்கி உங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மனசளவில் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. ரெண்டாவது பிராணாயாமா அப்படிங்கிற மூச்சு பயிற்சியை பண்ணுங்கள். அது மூலமாக நம்மளோட நுரையீரலை பலப்படுத்தலாம், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம், நம்மளுடைய ஆயுளையும் அதிகரிக்கலாம். மூன்றாவது சூரிய நமஸ்காரம். இது 12 ஸ்டெப்ஸ் உள்ள ஒரு யோகாசனம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களில் இருந்து வயசான பெரியவங்க வர எல்லோரும் பயிற்சி பண்ணலாம். மூச்சை நல்லா வெளியே விட்டு உள்ளே இழுத்து பயிற்சி பண்ணும் பொழுது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள எல்லா இடத்துலையுமே இரத்த ஓட்டம் சீராக பாய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கூடவே வீட்டு மொட்டை மாடியில் டெய்லி 1 மணி நேரமாவது வாக்கிங் போங்க. இது எல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். இது கூடவே நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமாக மிளகை சேர்த்துக்கலாம். ரசம், பணியாரம், ஆம்லேட், பொரியல் இப்படி எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். ஒரு நாள் துளசி, கொத்தமல்லி, இஞ்சி, கற்பூரவள்ளி எல்லாம் சேர்த்து கஷாயமாகவும் குடிக்கலாம். அப்போ அப்போ ஆவி பிடிக்கலாம். இன்னொரு நாள் மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் பாலில் கலந்து குடிக்கலாம். டெய்லி சத்தான காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக்கணும். மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மெடிடேஷனை பற்றியும் சூரிய நமஸ்காரத்தை பற்றியும் தகவல்கள் இருக்குது. கடைசியாக பார்த்துக்கோங்க, இருக்கிறதுலையே பெரிய நெல்லிக்காயில் தான் அதிகமாக விட்டமின் சி சத்துக்கள் இருக்குது. ரெகுலராக அதை சாப்பிட்றது மூலமாக ஜலதோஷம் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் வராமல் தடுக்கலாம். குளிர்ச்சியான உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். நான்வெஜ் ஐட்டம்ஸை அளவாக சேர்த்துக்கோங்க. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ ரொம்ப அவசியம்னா மட்டும் மாஸ்கை போட்டுட்டு வெளியே போயிட்டு வாங்க. சேஃபாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. வாங்கிட்டு வந்த காய் பழங்களை கல்வூப்பும் மஞ்சளும் கலந்த தண்ணியில் கழுவி காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் போயிட்டு வந்த உடனே குளிச்சிருங்க. இது நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு முன்னெச்சரிக்கை. உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்கும் யூஸ் ஆகும். காய்ச்சலோ ஜலதோஷமோ வந்துச்சுன்னா டிலே பண்ணாமல் டாக்டர்கிட்ட செக் பண்ணணும். இருக்கிற சிம்டம்ஸ் பொறுத்து ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும். டேப்லெட்ஸை ரெகுலராக எடுத்துக்கிறது போலவே நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணின வீட்டு வைத்தியங்களையும் ஃபாலோ பண்ணலாம். காய்ச்சல் வந்தால் டாக்டர்ஸ் அதிகமாக தண்ணி குடிக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காய்ச்சல் அப்போது நம்ம உடம்பு சூடாகி நீர் சத்து குறைஞ்சிரும். நம்ம தண்ணியை அதிகமாக குடிக்கும் பொழுது காய்ச்சல் சீக்கிரமாக சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது சம்பந்தமாக இன்னும் நிறையா தகவல்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த பேம்ப்ளெட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் மருந்தை கண்டுபிடிக்காத இந்த கொரோனாக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கும் நோய் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் மருந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஹோம் குவாரண்டைன்லையும் இருந்து முழுமையாக குணமானவர் தன்னுடைய அனுபவத்தை டே பை டே என்ன நடந்துச்சு, எப்படி குணமானார்னு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கார். அதுபோல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஃபுல்லாக குணமானவங்க தங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுபோல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அடுத்தடுத்து வர வீடியோஸில் கற்றுக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் யூனிக் ஹோப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ சம்மரியை பார்க்கலாம். கொரோனா பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதோட பலம் பலகீனம் தெரிஞ்சு அதை எதிர்க்க தயாராகிக்கோங்க. பாசிட்டிவான விஷயத்தை காட்டாமல் நெகட்டிவான விஷயத்தையே காட்டி நம்மளை பயத்திலேயே வச்சுருக்கிற நியூஸ் சேனல்ஸ்க்கு நம்ம எதிர்ப்பை காட்டுற விதமாக நியூஸ் சேனல்ஸை பார்க்குறதையே நிறுத்துவோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த சூரிய நமஸ்காரம், பிராணாயாமம், வாக்கிங், சத்தான காய்கள், பழங்கள், பெரிய நெல்லிக்காய், மிளகு, துளசி, கொத்தமல்லி, கற்பூரவள்ளி இதையெல்லாம் சேர்த்துக்குவோம். மனசை அமைதியாக்க மெடிடேஷன் பண்ணுவோம். நோய் சம்பந்தமான அறிகுறிகள் தெரிஞ்சால் தாமதிக்காமல் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம். குணமானவங்களுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மை நாமே தயார்படுத்திப்போம். நாம் தெரிஞ்சுக்கிட்ட நேர்மறையான விஷயங்களை நம்மளுடைய உற்றார் உறவினர்கள்கிட்டலாம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனை உருவாக்குவோம். பயமும் கவலையும் இருளாக சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் சின்ன தீக்குச்சியாய் நம்ம ஒவ்வொருத்தரும் மீண்டு வந்தவர்களுடைய வழிகளையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற விஷயத்தையும் எல்லோருக்கும் பகிர்வது மூலமாக வெளிச்சத்தை பரப்புவோம். இந்த கொரோனாவை நம்ம நாட்டிலிருந்து விரட்டுவோம்.
இப்போ சொல்லுங்க, கொரோனாவை ஒரே மாசத்துல விரட்டணும், இது சாத்தியமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் யூனிக் ஹோப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.